கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6 அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். இது ஒரு விசேஷித்த ஒரு பொருத்தனை, அதற்கு பெயர் நசரேய விரதம். இதை பற்றி இன்றைக்கி நாம் தியானிப்போம். ஜபத்தோடு பாடலை கேளுங்கள். கர்த்தனமை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நம்மை படைத்தவரிடம் முழுமையாக நம்மை அர்ப்பணித்து இந்த பாடலை பாடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எண்ணாகமும் 6 அதிகாரம். நீ இஸ்ரவேல் புத்தரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்கிறார், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாக இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால். அது ஒரு பொருத்தனை. இந்த பொருத்தனைக்கு பேர் என்ன? நசரேய விரதம். நாம் போட்டு குழப்பிக்கூடாது. நசரேய விரதம் வேறு, நசரனாக இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற வேறு. அப்போ நசரனாக இயேசு கிறிஸ்துன்னொன்னு, இயேசு நசரேன்னொன்னு, நான் அவர் நசரேய விரதம் இருந்தாரான்னு கேட்பாங்க. அது இல்லை. ஆங்கிலத்தில் கொஞ்சம் நசரைட்ஸ் நசரேன் அப்படின்னு வார்த்தையை சொல்கிறாங்க. இது நசரைட்ஸ் அப்படிங்கிறது நசரேய விரதம், நசரேன் அப்படிங்கிறது நாசரேத் ஊரான் அப்படின்னு. இயேசுக்கு ஒரு பேர் நாசரேத் ஊருக்காரன்னு பேர். ஏன்னா நாசரேத் ஊர் அது ஒரு கடினமான ஒரு ஊர். ஆகினால ஒரு அங்கே யாராவது ரொம்ப மோசமான ஒரு ஆட்கள் இருப்பாங்களான்னா, அவங்க நான் நாசரேத் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்களா, நாசரேத்துக்கு ஒருக்காரையா அப்படின்னு அவங்கள ஒரு இழப்பமாக சொல்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அதான் அந்த இயேசு கிறிஸ்து அந்த பேரை தனது ஆக்கிக்கிட்டார், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நசரேய விரதங்கிறது வேறு. நசரேய விரதம் என்ன? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நசரேய விரத பொருத்தனை. அது வந்து பொருத்தனை. இது வந்து எதையாவது ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக செய்யப்படுகிற ஒரு காரியம் அல்ல.
ஆண்டவருக்காக கொடுக்கக்கூடிய ஒரு பொறுத்தனை. எப்படி நான் என்னை வாழ்க்கையை நான் ஆண்டவருக்காக பொறுத்தனையாக ஒப்புக்கொடு, என் பிள்ளையை கர்த்தருக்கு நான் பொறுத்தனையாக கொடுக்குறேன், என் வீட்டை கர்த்தருக்கு நான் பொறுத்தனையாக கொடுக்குறேன், என் வயலை கர்த்தருக்கு நான் பொறுத்தனையாக கொடுக்குறேன் அப்படின்னு பொறுத்தனை வருது பார்த்தீங்களா. அதே மாதிரி இது ஒரு விரதத்தை நான் பொறுத்தனையாக ஆண்டவருக்கு கொடுக்குறேன்னு. இது 40 நாள், 1 வருஷம், 2 வருஷம், பல்வேறு நாட்களில் வாழ்நாள், வாழ்நாள் நசரையன் இப்படின்னு பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இவன் என்ன செய்யணும்னா, திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க வேண்டும். அதனுடைய திராட்சரசின் காடியும் மதுபானத்தின் காடி, திராட்சரச செய்த எவ்விதமான பானத்தையும் குடிக்கக்கூடாது, திராட்சை பழங்களை, திராட்சை வற்றலை பூசிக்கக்கூடாது. தான் நசரையனாக இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரை உள்ள ஒன்றையும் பூசிக்கக்கூடாது. இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அவன் நசரையன் விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையில் படக்கூடாது. கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவு பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளர விட கடவன். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையிலும் போகக்கூடாது. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரைய விரதம் அவன் தலையில் இருக்கிறபடினால மரணமடைந்த தகப்பனாலாகிலும் தாயினாலாகிலும் சகோதரனாலாகிலும் சகோதரியினாலாகிலும் தீட்டுப்படுத்தலாகாது. அப்பா சத்தத்தையும் போகக்கூடாது, அம்மா சத்தத்தையும் போகக்கூடாது. நசரைய விரதம் காக்கிறவன் அவன் தனிச்சு தான் இருக்கணும். அவன் நசரையனாக இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருப்பான். கர்த்தருக்கென்று பரிசுத்தம்னு என்ன அர்த்தம், வேறுபட்டு இருப்பான் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். என்னெல்லாம் செய்யப்படணும்னு பார்த்துட்டீங்கன்னா, திராட்சரசமும் அது சம்மந்தப்பட்டதும் வேண்டாம், தலைமுடி வளர விட வேண்டும், பிரேத தண்டையில் செத்தகிரையில் தொடக்கூடாது. இப்போ அவன் அண்டையில் ஒருவன் திடீர்னு ஒருத்தன் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, உட்காந்துட்டு இருக்கான் பஸ்ஸில் போகிறான், பக்கத்தில் உட்காந்துருக்கான், அவன் திடீர்னு செத்து போயிட்டான்னா போச்சு. இவனுடைய நசரைய விரதம் இல்லை, அவனுடைய தலை தீட்டுப்பட்டு போயிடுச்சு. சுத்திகரிப்பு நாளாக 7ஆம் நாளில் தலையை மயிறு சிறைத்திட வேண்டிதான். 8ஆம் நாளில் ஒரு 2 காட்டுப்புறாவையும் 2 புறாக்குஞ்சியும் கொண்டு வந்து கூடார வாசலில் ஆசனத்தில் கொடுக்கணும். அவன் 1 பாவ நிவாரணப்படி, 1 தகன பலியாக செலுத்தி இந்த பிரேதத்தினால் பிணத்தினால் உண்டான தீட்டை நிவர்த்தி செஞ்சிடுவான். 12வது வசனம்படி, அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்து 1 வருஷத்து ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கொண்டு வர கடவன். அவனுடைய நசரைய விரதம் தீட்டுப்பட்டதினால் சென்ற நாட்கள் விருதாக போயிடும், அவ்வளோதான். அந்த டைம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த 3 காரியங்களையும் அவன் இருப்பானாங்க. அப்போ அதுக்கப்புறம் 13வது வசனத்திலிருந்து அங்கே 21வது வசனம் வரைக்கும் நசரைய விரதம் முடிஞ்ச உடனே அவன் செலுத்த வேண்டியதான பொருத்தனை காணிக்கையை பற்றி அங்கே சொல்லப்பட்டு. சரி, அப்போ திரும்பவும் வார்த்தையை நான் சொல்கிறேன், தேவனிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, தேவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறது தான் பொருத்தனை விரதம். தசம பாகம், காணிக்கை, அது வந்து ஆண்டவருடைய, அது கர்த்தருடையது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பொருத்தனை காணிக்கை. சரி, இப்போ 3 விஷயத்தையும் என்னென்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். திராட்சை பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொன்னார்? பழம் கூட, விதை கூட, வற்றல் கூட, தோல் கூடாது. அது இது என்னென்னா, இது வெளியே தெரிகிற விஷயம், மற்றவங்களோடு பழகிறாங்க, அவன் வந்து திராட்சை பழ ரசம் குடிக்க மாட்டான் ஐயா, நெருங்கின நண்பர்களுக்கு தெரியும் இவன் ஆத்மாவோடு சம்மந்தப்பட்டது, ஒரு இன்பத்தை வெறுக்கிறான், இந்த இன்பம் எனக்கு வேண்டாம், நான் தெளிந்த புத்தியோடு இருக்க தீர்மானிக்கிறேன், ஆத்மாவை கெடுக்கும் எதையும் நான் செய்யாது. அவிக்குரிய புதிய ஏற்பாட்டு அர்த்தத்தில் என்ன சொன்னால், ஆத்மாவை கெடுக்கும் எதையும் செய்யாதிருப்பானாக, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் அவன் ஆவியினாலே நிறைந்துன்னு பார்க்க. அப்போ துன்மார்க்கத்துக்கு எதுவான காரியத்துக்கு தூண்டுகிற திராட்சை பழரசம் வேண்டாம். சரி, முடி வளர்க்குறத பற்றி அதில் என்ன விசேஷம் இருக்குது, அது என்ன அர்த்தத்தை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடி வளர்க்குறது இது ஒரு வெளிப்படையான அடையாளம். இப்போ முடியை நல்லா வளர்த்து போட்டிருக்கான்னு, என்னப்பா முடி வெட்டலையா, விரதவங்க என்னப்பா தாடியெல்லாம் அப்படி வளர்க்க விட்டுருக்கேன், முடியெல்லாம் ரொம்ப படி நிறைய இருக்கேன், என்ன விஷயம், அது வந்து ஒரு விரதங்க, விரதம் காக்குறேங்க. இது சிம்சோன் அந்த விரதத்தை காத்தான். அப்போ பார்க்குறோம், அப்போ இது வெளிப்படையான வேறுபாட்டை காட்டுறது. சர்ற பிரகாரமாக இது எல்லாருக்கும் தெரியும், இது மற்றவங்க எல்லாருக்குமே முடி வளர்த்துருக்கானே எல்லாருக்குமே தெரியும், ஒரு நசரைய விரதம் காக்கிறான் போல அப்படின்னு தெரியும். இதுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும், படிக்கிற காலத்துலேயும் நசரைய விரதம் வச்சா மற்றவங்கெல்லாம், அதனால தான் அந்த எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முடியரசன்னு பேரான், முடியரசன் அவன் பேர் என்னது, ஆமாம் அவன் பேர் முடியரசன், அந்த முடி வச்சுருக்கான் பற்றியா அம்மா தலைமயிர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பிரேத தண்டையில் போகக்கூடாது, செத்த கிரியைகள், விசுவாசம் இல்லாத கிரியையாகவும் செத்த கிரியையே. அப்போ இது நாம் தீட்டானோமா தீட்டம் ஆகலையா அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும், ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு தெரியும். இந்த சிம்சோன் பாருங்கள், அவன் ஒரு நசரைய விரதம் உள்ளவன், அவன் செத்த சிங்கத்துக்குள்ளே தேன் கூடு இருந்திருக்கு, அதை பறிச்சு சாப்பிட்ருக்கான், அம்மாட்ட அப்பாட்ட சொல்லலை, பிரேயத்தினால் தீட்டுப்பட்டது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 3லேயும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க,
முடி வளர்க்கிறது எல்லாருக்கும் தெரியும், இவன் ஒரு நசரே விரதம் உள்ளவன் முழு பொதுவாக தெரியும். திராட்சை ரசம் குடிக்க மாட்டான் அப்படிங்கிறது அவன் ரொம்ப நெருங்கினவங்களுக்கு தான் தெரியும். அது ரெண்டாவது நெருங்கினவர்களுக்கு தெரியக்கூடிய விஷயம். மூணாவது விஷயம், பிரேயர் தண்டையில் இவன் தீட்டு பட்டானா தீட்டு படலையாங்கிறது அது அவன் மட்டும் தான் தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதுவும் எதிர்பாராத நடக்கிற விஷயங்கிறத பார்க்கணும். சில சமயங்கள் நமக்கே தெரியாமல் பிணத்தினால தீட்டுப்பட்டுருவோம், பிறகுதான் தெரிய வரும். அவன்கிட்ட பேசி தொட்டு பேசினதுக்கப்புறம் சொல்லுவேன், நான் இப்போ தான் ஒரு இளவு போயிட்டு வரேன்மா. அடப்பா மோன்லேயே சொல்லக்கூடாதா, போச்சு நசரையே வரதான் அன்னையோட போச்சு, ஏழு நாளில் அப்புறம் முடிய வெட்டிட வேண்டிதான். இப்படி ஆக இது ஆவி ஆவியோடும் ஆத்மாவோடும் ஆமாம் நம்முடையதான சர்வத்தோடு சம்பந்தப்பட்டதான ஒரு பரிசுத்தம் காத்து தேவனுக்கு உண்பதாக நம்மை அர்ப்பணிப்பை காட்டுகிறது தான் நசரேய விரதம். ஒரு சமயம் பவுலப்போசனம் கூட விரதம் இருந்தாருங்கிறத பார்க்குறோம், விரத நாட்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ உபவாசம் என்பது என்ன, தேவனுக்காக நாம் அந்த நேரத்தை நம்ம கொடுக்குறோம். உபவாசம் அது உணவு விரதம், சாப்பிடாமல் வெளியே செல்லாமல் இருப்பது அது பயண விரதம். பயணங்கள் எதுவும் இப்போ போகிறது இல்லைங்க ஐயா, வெளியூர் ரொம்ப தூரம் போகிறதில்லை, ஏன்னா இப்போ பயண விரதம். அப்புறம் வந்து பேச மாட்டாங்க, மௌன விரதம், ஒரு மூணு நாளைக்கு பேச மாட்டேன். அப்புறம் நான் விளையாட்டு களியாட்டு வெறுத்தல் அதெல்லாம் நான் செய்ய மாட்டாங்க, ஒரு விரதம். அப்போ உணவு உடை உறைவிடம் பழக்க வழக்கங்களில் நான் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன், இந்த ட்ரெஸ் போட மாட்டேன் அப்படிங்கிற அதெல்லாம் பிரதிஷ்டை, அது ஒரு பழக்க வழக்க வேறுபாடுகள் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ கொரோனாவையும் ஒரு விரதம் நினச்சிடாதீங்க, இது வேறு. நாங்கள் வெளியே போகாமல் இருக்கோம் ஃபஸ்ட்டு, கொரோனா விரதம்னு புது பேர் வச்சிடாதீங்க, நசரைய விரதம் வேறு. சத்தியம் என்றால் இந்த இருக்கிற சத்தியம் என்ன, ஒரு வேறுபாட்டின் ஜீவியம், மற்றவங்கள விட வேறுபட்டு ஒரு பிரதிஷ்டின் ஜீவிதம். பொதுவாக அந்த பதவி பாஸ்டர்னால் இப்படி தான் இருக்கணும், அவருக்குன்னு ஒரு பிரதிஷ்டை, இதை செய்யணும் இதை செய்யாமல் இருக்கணும்னு சொல்லி பொதுவான எதிர்பார்ப்பு, அது பிரதிஷ்டை. பொருத்தனைக்கு உட்பட்ட ஜீவிதம் தான் இது, நான் எளிமையாக இருப்பேன், நான் தாழ்மையாக இருப்பேன், நான் தியாகமாக இருப்பேன். பொருத்தனை வந்து நம்முடைய நிபந்தனை, பிரதிஷ்டை என்பது மக்களுக்கு எதிர்பார்க்கிற ஆமாம் இந்த பதவி பொறுப்பு அது எதிர்பார்க்கிற நிபந்தனை. வேறுபாட்டும் ஜீவியம் நம்ம உலகத்தை விட வித்தியாசமானவர்களாக நாம் இருக்கணும். அப்போ இது எதை குறிக்கிறது, பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், பொருத்தனை பண்ணி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. சே, இதுதான் நசரேய விரதம். நாமும் இன்றைக்கி நாமும் புதிய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களாகிய நாமளும் நிரந்தரமான நசரைய விரதத்தை போல விரதம், நாமும் வேறுபட்ட ஜீவியம் உள்ளவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்களாகவும் பொருத்தனை பண்ணி வாழ்கிறவர்களாகவும் வாழ கர்த்தர் நம்ம கிருபை நமக்கு தருவாராங்க. சரி, அதுக்கப்புறம் பிரதான ஆசாரனுடையதான ஆசீர்வாதம். அவன் ஒரு ஆசீர்வாதம் சொல்லும்போது என்ன வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறார். என்ன வார்த்தை சொல்லி ஆசீர்வதிப்பாரா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் அப்படின்னு இஸ்ரவேல் புத்தருக்கு மேலே நாமத்தை சொல்லணுமா, தேவனுடைய நாமத்தை சொல்லுவாங்களா, அப்படி சொல்லும்போது ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என்ன நடக்குது, ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார், அவருடைய பாதுகாப்பு அவருடைய கிருபை அவருடைய சமாதானம். அப்போ தேவன் நமக்கு தர்றது ஒன்று பார்க்கும். இது மூணு விஷயத்தை சொல்கிறேன், இங்கேயும் ஆவி ஆத்மா சரத்தை சொல்கிறேன். சரத்தில் பாதுகாப்பு, சரத்தில் பாதுகாப்பு, ஆத்மாவில் பாதுகாப்பு, ஆவியில் பாதுகாப்பு, ஆத்மாவில் கிருபை. ஆமாம், சரத்துலேயும் சுகம் சுகம், ஆத்மாவில் கிருபை, ஆவியில் கிருபை நாள் ஆவி நாளில் இருதயம் ஸ்திரப்படும். அடுத்து சமாதானம், ஆவியில் சமாதானம். இது மூணு தடவை கர்த்தர் கர்த்தர் மூணு தடவை வர்றதை பார்த்துருக்கீங்களா, மூணு தடவை கர்த்தர். முதல் கர்த்தர் சொல்லும்போது கர்த்தருனை ஆசீர்வதித்து கடவர், பிதாவாகிய கர்த்தருனை ஆசீர்வதித்து காக்க கடவர், குமாரனாகிய கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையை பிரகாசிக்க பண்ணி உண்மையை கிருபையாக இருக்க கடவர், பரிசுத்த ஆவியானாராகிய கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை கடவர் என்பது. இதுதான் ரெண்டு கொரிந்தியரின் புஸ்தகம் 13:14 பவுலப்போஸ்தலன் திருச்சபைக்கு எழுதும்போது இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறார். என்ன ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு நமக்கும் ஆண்டு பொழிந்தெல்வாராக. யார் யாரெல்லாம் பொருத்தனையின் ஜீவிதம் ஜீவிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களையும் கர்த்தர் ஆசீர்விப்பாராக. நீ ஒரு பொருத்தனையின் மகன், கர்த்தரின் பொருத்தனையும் பிரதிஷ்டையும் கனம் பண்ணி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் எண்ணாகமம் 6வது அதிகாரத்தில் நசரேய விரதத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். நசரேய விரதம், விரதம் காக்கிறவங்க சப்போஸ் அந்த விரதம் தடப்பட்டு போயிடுச்சுன்னா, விருதாவாக போயிடுச்சுன்னா, அவங்க இதோ பணத்தினாலேயோ எதுனாலே தீட்டுப்பட்டால் அது விருதாவாக போயிடுச்சுன்னா அது வந்து அந்த நாட்கள் விருதாவாயிரும். மறுபடியும் திரும்பியும் அவங்க நசரேய விரதத்தை திரும்ப காக்கணும், முதல்லேருந்து காக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு ஒப்பனையாக இப்போ நாம் வந்து நிறைய பொருத்தனைகளை பண்ணுறோம். தேவனுடைய நாமத்துக்காக நம்ம சில காரியங்கள் நமக்கு ஆகணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணுறோம். அப்போ அந்த பொருத்தனையில் நம்ம என்ன செய்யணும், நம்ம நிலைச்சிருக்கணும். நமக்கு தேவன் சில காரியங்களையும் நமக்கு நம்ம பொருத்தனையோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை வாய்க்க பண்ணும்போது நம்ம மறந்துடக்கூடாது, பண்ண பொருத்தனையும் மறந்துடவே கூடாது. 21வது வசனத்தில், 6வது அதிகாரம் 21வது வசனத்தில், அவன் செய்த பொருத்தனையின்படியே தன் பொருத்தனையின் பிரமாணத்துக்கு ஏற்க செய்து தீர வேண்டும் என்று சொல் என்றார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால பொருத்தனை செய்வதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிப்பதும் மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஆகையினால நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம். நம்ம பொருத்தனை பண்ணி எப்போவுமே நம்ம பொருத்தனையோடு ஜெபிக்கிறது ரொம்ப அவசியம். நிறைய பொருத்தனை பண்ணி தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நிறைய பதில் அளிக்கிறார். அதே சமயத்தில் நாமளும் ஜாக்கிரதையாக இருந்து அந்த பொருத்தனையை நிறைவேற்றி தேவனுடைய நாமத்தை நம்ம சாட்சி சொல்லி மகிமைப்படுத்துவோம். அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம ஜெபிப்போமா? கிருபை இருக்கும் தானே எங்கள் நல்ல பிதாவே, சர்வவல்லமுள்ள தேவனே, இந்த நாளிலும் கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திராண்டவரே, இந்த நசரேய விரதத்தை குறித்து பார்த்தோம்ப்பா. நாங்களும் எங்களுடைய தானே வாழ்நாளில் நிறைய விஷயங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சிருக்கிறோம், பொருத்தனையோடு ஜெபிச்சிருக்கிறோம். நீங்கள் இதை செய்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சாட்சி சொல்வோன்னு சொல்லி நாங்கள் பொருத்தனை பண்ணியிருக்கிறோம். நாங்கள் இதை கொடுப்போம்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருக்கிறோம். கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம், ஆமென். ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் இந்த ஊழியங்களை செய்வோன்னு சொல்லி நாங்கள் பொருத்தனை பண்ணியிருக்கிறோம்ப்பா. இதையெல்லாம் கர்த்தாவே பண்ணீர் எங்களுக்கு நிறைவேற்றினோடனே நாங்கள் கர்த்தாவை மறந்துடக்கூடாதுப்பா. நீர் எங்களுக்கு எங்களை ஆசீர்வதிக்கிற காலத்திலையும் தேவனே, நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் சாட்சியாக பகிர்ந்து செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றி அநேகருக்கு உடைய நாமத்துக்கு அடையாளமாக சாட்சியாக வாழ நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த கொரோனா நாட்களிலும் கர்த்தாவே, அப்பா நாங்கள் ஆமேனப்பா, சீக்கிரமாக நீர் எங்களை இந்த இக்கட்டுகளிலிருந்து அப்பா நீர் நீங்களாக்கி எங்களை ரட்சிக்கும் போது நாங்கள் உங்களுடைய துதியை நாங்கள் சொல்லி வருவோம் என்று சொல்லி இந்த நாளிலையும் கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் பொருத்தனை பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நமக்கு நாங்கள் சாட்சி சொல்வோம் ஆண்டவரே. ஏசப்பா, அப்படியே நீர் எங்களை ஆசீர்வதியும். உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.